ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேமியா பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கீ ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் மில்க்கு அடுப்பில் போட்டிருக்கேன். வறுத்த சேமியா 1 கப்பு போட்டுடலாம். இது வந்து கோதம்பு சேமியா. சேமியா குக் ஆகுது வர அடுப்பில் கிடக்கட்டும். பாலும் சேமியாவும் சீனியும் இருந்தனா போதும், இந்த பாயசம் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவே செய்திடலாம். ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா டக்குன்னு ஒரு இந்த பாயசத்தை வச்சிடலாம். பாதாமும் காஷ்யூவும் கிஸ்மிஸும் ஏலக்காயும் போட்டு நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தக்கன சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா குக் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இனி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.